படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சென்னையில் முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களின் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் காவலர் விஜயகுமார் மது போதையில் மனைவி மற்றும் மகளை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். குடி குடியை கெடுக்கும் என்பதற்கு இதைவிட கொடுமையான எடுத்துக்காட்டு எதுவும் இல்லை என்பதோடு இது முதலும் இல்லை, கடைசியும் இல்லை என தெரிவித்துள்ளார். மதுவால் ஏராளமான குடும்பங்கள் சீரழிவதோடு இளம் பெண்கள், கைப்பெண்கள், அதாவது குழந்தைகள் ஆதரவற்றவர்கள் மாறுவதாகவும் கூறியுள்ளார். எனவே தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாகவோ படிப்படியாகவோ மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார்.